ஸ்ரீலங்காவிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபை 71வது ஐக்கிய நாடுகள் சபை தினத்தை நினைவுகூரும் தேசிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் கொழும்பிலுள்ள ராஜதந்திரிகள், ஐக்கிய நாடுகளின் உத்தியோகஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர். உலகில் எமக்கு முன்னுள்ள சவால்கள் அச்சுறுத்தலானவை. காலநிலை மாற்றத்தின் தாக்கம், முரண்பாடுகள், அகதிகள் பிரச்சினை, கடும்போக்குவாத வன்முறையின் அதிகரிப்பு, கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமை, மனித உரிமைகளுக்கான அச்சுறுத்தல், பயங்கரவாதம் உள்ளிட்ட அனைத்தும் குறிப்பிடத்தக்க சவாலை ஏற்படுத்தியுள்ளன. எமது நாட்டு வரலாற்றில் மிகவும் முக்கியமான தருணத்தில் ஐக்கிய நாடுகள் சபை வழங்கும் ஒத்துழைப்பு மதிப்பெற்றது. ஜனநாயகத்தை பலப்படுத்துதல், நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல், சமத்துவம் மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய பொருளாதார அபிவிருத்தியை உறுதி செய்தல் மற்றும் நீடித்த சமாதானத்தை ஏற்படுத்தும் எமது இலக்குகளை அடைவதற்கு அர்ப்பணிப்புடனும் பொறுப்புடனும் ஒத்துழைப்பு வழங்கும் ஸ்ரீலங்காவிலுள்ள ஐநா குழுவுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். சர்வதேச அமைதியை மேம்படுத்த சுயநலமில்லாமல் தமது உயிர்களை அர்ப்பணிக்கும் அமைதிகாக்கும் படையினர், பாதுகாப்பு, அபிவிருத்தி, நோய்களுக்கு எதிராக போராடுதல், வறுமைய ஒழித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் உலகிலுள்ள ஐநாவின் குடும்பத்துக்கு பாராட்டை தெரிவிக்கின்றேன். அனைவருக்குமான சிறந்த நாளைய தினத்தை உருவாக்கும் இலக்குடன் பலமிக்க ஐக்கிய நாடுகள் சபையை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஐநாவின் ஸ்ரீலங்காவிற்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் உனாமே கியூலி, நாட்டிற்கு முன்னுரிமையான அபிவிருத்தி இலக்குகளை எட்டுவதில் ஸ்ரீலங்கா மக்களுடன் ஐக்கிய நாடுகள் சபை இணைந்து பணியாற்றும் என தெரிவித்துள்ளார். It was also a year in which the UN had a change of leadership. இந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமைத்துவமும் மாறியுள்ளது. புதிய திட்டங்களை ஆரம்பிக்க நாம் திட்டமிட்டுள்ளோம். ஒரே ஐக்கிய நாடுகள் சபை அணியின்ற வகையில் எவ்வாறு மிக நெருக்கமாக பணியாற்றலாம் என்பது குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளோம். நமக்கு முன்னுள்ள உலகளாவிய இலக்குகளுடன் நாட்டுக்கு முன்னுரிமையான அபிவிருத்தி இலக்குகளை எட்டுவதில் ஸ்ரீலங்கா மக்களுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றுவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். செழிப்பு மற்றும் நீடித்த சமாதானத்தை நோக்கி ஒன்றிணைந்து பணியாற்றவுள்ளோம். அர்ப்பணிப்புள்ள ஐநா ஊழியர்கள் இன்று இது சாத்தியப்படாது.